Hello everyone, welcome to Vinny's Hair Care. Video வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நின்னு டிப்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த கஸ்டமைஸ்ட் ஆயில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெகுலரா அந்த வேலை இருக்கறதால என்னால இந்த மாதிரி वीडियोस அப்லோட் பண்ண முடியல. பட் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வீடியோஸோ டிப்ஸோ வந்து ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற இந்த டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கேர் ருட்டினுக்கு பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹேர் கேர் ருட்டின் ஸ்டார்ட் பண்றோம் அப்படினா அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கால்ப் ஸ்ட்ரெngth பத்தி தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அத பத்தி தெரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் அது ப்ராப்பரா இருக்கா சப்போஸ் அப்படி ப்ராப்பரா இல்ல அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாவும் பெஸ்டாவும் நமக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கால்ப் ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்கால்ப் ஸ்ட்ரென்த் வந்து போதுமான அளவுக்கு நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்றேன். கஸ்டமைஸ்ட் ஆயில் வந்து சேல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்றதுக்கு மெசேஜ் பண்ற முக்காவாசி பேர், அதாவது 90% வந்து பாத்தீங்கன்னா ஸ்கால்ப் வந்து வீக்கா இருக்கிற ப்ராப்ளம் தான் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவங்க சொல்ற ஹேர் ப்ராப்ளம்ஸோட எல்லா சிம்டம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கால்ப் வந்து வீக்கா இருந்தா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது தான் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கால்ப்ல போதுமான அளவுக்கு சத்து இருக்கா இல்லையா அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க ஹேர் ப்ராப்ளம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹேர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முடி கொட்டுறதா இருக்கலாம், ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளம், அப்புறம் ஹேர் பிரேக்கேஜ், ஒரு சிலருக்கு வந்து முடி தொட்டாலே உடையிற மாதிரி இருக்கும், வீக்கா இருக்கும், ஒரு ஒரு முடியுமே ரொம்ப வீக்கா இருக்கும், ஸ்ட்ராங்கா இல்லாம அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர், உங்களுடைய ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் ஒயிட் ஹேர்ஸ் வரும், முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த வெள்ளை முடியெல்லாம் வருது, டேண்ட்ரஃப், அதுக்கப்புறம் ஸ்கால்ப் ரொம்ப ஃப்ளேக்கினஸா இருக்குது, இதெல்லாம்மோ பாத்தீங்கன்னா ஒரு வகையா நம்மளோட ஸ்கால்ப் ஹெல்தியா இல்ல அப்படின்றதனால தான். ஏன்னா டேண்ட்ரஃப்லாம் மெயினா நம்மளோட ஸ்கால்ப்ல pH லெவல் பேலன்ஸ்டா இல்ல அப்படினாதா வரும். மெயினான விஷயம் இந்த ஹேர் ஃபால் அப்படின்றது ரொம்ப எக்ஸஸா முடியோட வேர்ல இருந்து உங்களுக்கு கொட்டுது அப்படினா ஸ்கால்ப் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது, பட் ஹேர் growth அப்படின்றது ஒரு கட்டத்தோட அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு இருக்கும், ரொம்ப வருஷமா ஒரே லெந்த்ல இருக்கும், நிறைய விஷயம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பட் வொர்க் ஆகாது. இந்த மாதிரி இருந்தாலும் உங்களோட ஸ்கால்ப் வீக்கா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்கால்ப் வந்து போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஹேர் ப்ராப்ளம்ஸுமே இருக்காது, ஹேர் ஃபாலை தவிர. ஏன்னா ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டா நம்மளால வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, கம்மி மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 50 முடிக்குள்ள உங்களுக்கு கொட்டுது அப்படின்னா இது நார்மல் தான், உங்களோட ஸ்கால்ப் போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த ஹேர் ப்ராப்ளம்ஸ் ஒரே நேரத்துல ரெண்டு இல்லைனா மூணு இந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா ஸ்கால்ப் வந்து வீக்கா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கால்ப் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். இந்த ஸ்கால்ப் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கான ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கால்பை கிளீனா வச்சுக்கிறது. ஸ்கால்பை கிளீனா வச்சுக்கிறதுனா வாரத்துக்கு நான் ரெண்டு வாட்டி வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன், மூணு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹேர் வாஷ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கால்பை மேல இருந்து கிளீன் பண்றது. ஸ்கால்ப் கிளீனா வச்சுக்கிறதுனா ஹேர் ஃபாலிகல்ஸ்ல இருக்கிற அந்த பிளாக்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாம கம்ப்ளீட்டா உள்ள இருந்து டீப் கிளீன் பண்றது பேர் தான் ஸ்கால்பை கிளீனா வச்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஏன்னா நம்மளோட ஸ்கால்பை அந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நீங்க அடுத்தடுத்து அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக யூஸ் பண்ண போற ஒரு ஒரு ரெமெடியுமே அது உள்ள போய் இறங்கி நமக்கு வந்து ஒர்க் ஆகும், உள்ள இருந்து சத்து கொடுத்து ஒர்க் ஆகும். சத்து வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு உள்ள பிளாக்கேஜ் இருக்கு, மேல நீங்க நிறைய விஷயம் போடுறீங்கன்னா அது உள்ளே போகாது, அதனால அந்த சத்தை எடுத்துக்க முடியாது. சோ அதுக்காக தான் இந்த டீப் கிளீன் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த டீப் கிளீன் வந்து எப்படி பண்றது அப்படின்றத நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா பார்த்து அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கால்பை வந்து டீப் கிளீன் பண்ணிட்டோம், எப்படி நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கால்ப் டைப்புக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ரெண்டு இல்லனா மூணு ஹேர் மாஸ்க் மட்டும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகபட்சம் ஒரு நாலு மாஸ்க் நீங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்கால்ப் வந்து எடுத்ததும் நீங்க நிறைய விஷயத்தை ஒரே நேரத்துல ட்ரை பண்ணா ஏத்துக்கிறது கஷ்டம், ரொம்ப எக்ஸஸா ஹேர் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்கால்ப்புக்கு ஏத்த மாதிரி ரெண்டு மூணு மாஸ்க் மட்டும் சூஸ் பண்ணி வச்சுட்டு வாரத்துக்கு இப்ப ரெண்டு நாள் நீங்க ஹேர் வாஷ் பண்றீங்கன்னா ஒரு ஹேர் வாஷுக்கு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, அடுத்த ஹேர் வாஷ்க்கு ஆயில் இல்லைன்னா ஹேர் டானிக் அந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கிறதா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஸ்கால்ப் வந்து அவ்வளவு சீக்கிரம் பிளாக் ஆகாது. ரெகுலரா இந்த மாதிரி நீங்க டீப் கிளீன் பண்றது அப்புறம் இந்த மாதிரி ரெமிடிஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அப்படின்றது தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்க ஸ்கால்ப் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிட்டே வர்றது நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஹேர் ஃபால் கம்மியாகும், நெக்ஸ்ட் நம்மளோட ஹேரே பாக்குறதுக்கு ஹெல்த்தியா இருக்கும், திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியும். மூணாவது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு அதிகமா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. அதாவது நீங்க ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலும் சரி இல்ல ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எண்ணெய் வச்சாதான் நம்மளுக்கு முடி நிறைய வளரும் அப்படின்னு ஒரு தாட்ல இருப்பாங்க. சோ தினமுமே அதிகமா எண்ணெய் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க.
ஆயில் வைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வச்சுட்டு நீங்கள் மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கோல்டு பாடியாக இருக்குன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயில் வச்சுட்டு நீங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் வந்து டூ வச்சா பண்ணாதீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணுறது இல்லைனா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாதான் ஹேர் வாஷ் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சிலர் வந்து வெறுமனே தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணால் நம்மளுக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு ஆயில் செக்ரெட் ஆகும் நம்மளோட ஸ்கேல்ப்பில். இந்த மாதிரி தண்ணி போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆயில் செக்ரெட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். அந்த ஆயில் செக்ரேஷன் இருந்தால் தான் நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபோர்த் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நான் சொன்ன எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிடுவீங்க. பட் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் அதுக்கு முன்னாடியும் என்னென்ன மாதிரி பொருள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். நான் ஒரு ஒரு ரெமெடியாக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதில் ஒரு சில ஹோம் இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஹேர் ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஹோம்மேட் ஹேர் ஆயில், அதாவது உங்களோட ஸ்கேல்ப் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணி வந்து அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களோட முடிக்கு என்னென்ன சத்து தேவை அப்படின்றதுக்கு தனியாக நீங்கள் தான் அதுக்கு கொஞ்சம் ரிசர்ச் மாதிரி பண்ணி எது ஒத்து வருது ஒத்து வரல அப்படின்றத பார்த்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஆயில் வந்து உங்களுக்கு ஸ்கேல்ப்புக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆர்டரும் பண்ணிக்கலாம். நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேர் ஆயில் கூட எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் கூடயும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஷாம்பு கூடயும் ஆட் பண்ணிக்கலாம். ஷாம்பு கூட ஒரு மூணு ட்ராப் நாலு ட்ராப் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷாம்பு தேவையோ எடுத்துட்டு அது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலே அதுவுமே வந்து இந்த ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய முக்கியமான பொருள் அது கூட ஆட் பண்ணுறத விட இந்த எசென்ஷியல் ஆயில் ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இந்த ஹேர் வாஷ் பண்ணுறதப்ப நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா எப்போ நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதா இருந்தாலும் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வார்ம் பண்ணிட்டு ஸ்கேல்ப் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஸ்கேல்ப் மசாஜ் அப்படின்றது இந்த ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல இருக்கட்டும் இல்லை ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும் நிறைய நம்மளோட முடிக்கு வந்து முக்கியமாக தேவையான விஷயம் வந்து இந்த ஸ்கேல்ப் மசாஜ். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸ், நைட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கேல்ப்பை வந்து ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கலாம். ஹேர் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா முடியை வந்து துடைக்கிறதுக்கு ரொம்ப ஹார்ஷான டவலோ கிளாத்தோ வந்து யூஸ் பண்ணாதீங்க. டிஷர்ட் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா டிஷர்ட்லாம் வந்து ஒரு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஹேரை வந்து துடைக்கிறீங்க அப்படின்னா ஈரத்தை மட்டும் அது நல்லா உறிஞ்சி எடுக்கும், முடி வந்து கொட்டுறது அந்த விஷயம்லாம் நடக்காது. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி கிளாத்தில் இருக்கிற மாதிரி டவல் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிஷர்ட்டை வந்து நீங்கள் டவலுக்கு பதிலாக மாற்றி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க்காக நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா எக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேர் மாஸ்க்கில் ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தன் பண்ணுற ப்ராசஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த எக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முடியை வந்து உள்ளேருந்து திக்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஹேரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டேமேஜஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து அது கொடுக்கும். இந்த எக்கை தவிர வேறு என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவேரா யூஸ் பண்ணலாம். நேச்சுரல் ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ஆர்டிஃபிஷியல் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இந்த வெந்தயத்தை ஊற வச்சு யூஸ் பண்ணலாம். தயிர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவே இருக்கக்கூடிய நிறைய ரெமிடிஸும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ந்து வந்து ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கேல்போட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறமா உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு வரப்ப உடனேவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக கிடைச்சிடும். இப்போ அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாப்பிட்றோம், என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், நம்ம எந்த டைமுக்கு தூங்குறோம், இதெல்லாம் தான். ஏன்னா பேசிக்காக நம்மளோட ஹேர் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதே நம்ம உள்ள என்ன இன்டேக் எடுத்துக்கிறோம் அப்படின்றதோட வெளிப்பாடு தான் வந்து நம்ம முடி எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னென்ன மாதிரி வந்து ஃபுட்ஸ் தேவை இந்த மாதிரி ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போடுறேன். அது இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதில் நான் அறகுறையாக சொல்லிட்டேன் அப்படின்னா நான் சொல்லியும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நான் தனியாக அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கேரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்த் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சில முக்கியமான டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். ஒரு சிலருக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி இதை வந்து பெட்டராக வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்கும், அதுக்கான வீடியோ வந்து நான் அடுத்தடுத்து ரெமிடிஸாக இருக்கட்டும் இல்லை என்னென்னலாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத ஒரு ரொட்டீனாக கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறதுக்குள்ளே உங்களோட ஸ்கேல்ப் டைப்பை பற்றி கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி என்னென்ன பொருள்லாம் உங்களுக்கு ஒத்து வரும் ஒத்து வராது அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து போடுற ஒரு ஒரு ரெமிடியும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.